السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, சூரத்துல் ஃபாத்திஹாவின் விளக்கம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நாம் எல்லாம் வளமையாக ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அல்ஹம்து சூரா, அது ஏதோ நம்ம சடங்கு சம்பிரதாயம் மாதிரி தொழுகையில் ஓதணும் இல்லைனா தொழுகக்கூடாதுங்கிற அளவில் தான் நம்ம அதை நினைத்து வைத்திருக்கிறோமே ஒழிய, அது சொல்லக்கூடிய கருத்துகள் என்ன, அது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எவ்வாறு சிலாயித்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வும் இந்த அல்ஹம்து சூராவை பற்றி என்ன சொல்கிறான் என்பதை நாம் அறிந்து கொண்டால், இந்த ஒரு அத்தியாயத்தை நீங்கள் சரியான முறையில் ஆழமாக தெளிவாக நீங்கள் விளங்கி கொண்டால் மொத்த குர்ஆனையும் நீங்கள் என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். அதனால தான் அதுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா என்ற பெயர். உம்முல் குர்ஆன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, குர்ஆனுடைய தாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனுடைய தோற்றுவாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, நபியே திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஏழு வசனங்களையும் மகத்துவமிக்க குர்ஆனையும் நாம் உமக்கு தந்திருக்கிறோம். இந்த ஏழு வசனம் என்றால் அந்த அல்ஹம்து சூராவை தான் சொல்கிறான். குர்ஆனிலேயே ஒரு சூராவை பற்றி சிலாயித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது இந்த அல்ஹம்து சூரா தான். திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஏழு வசனங்கள் என்று சொல்லி அல்லாஹ் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவுக்கு அல்லாஹ் அவ்வளவு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தொழுகையில் நம்ம வந்து எந்த ஒன்றில் குறை ஏற்பட்டாலும் அது குறையோட கூடும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் ஒருவருக்கு அழுகும்பு சூறா இல்லை என்றால் தொழுகையே கூடாதுங்கிற அளவுக்கு முக்கியத்துவம். லா சலாத்த லிமன்லம் யக்ரஹு ஃபி ஃபாத்திஹத்தில் கிதாப், யார் சூரத்தில் ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவருக்கு தொழுகையே இல்லை, அந்த மாதிரி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே மாதிரி மருத்துவ குணம் நிறைந்ததாக, நிவாரணம் அளிக்கக்கூடியதாக அல்லாஹ் இந்த அழுகும்பு சூறாவை ஆக்கி வச்சிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள் ஒரு பிரயாணத்தில் போகிறாங்க. பிரயாணத்தில் போனால் ஒரு மன்னனுக்கு என்ன செஞ்சது, தேள் கடிச்சிருது. தேள் கிடைச்சா அங்கே அது ஓதி பார்க்க மந்திரிக்கு பார்க்க அவங்களால ஒன்றும் செய்ய முடியலை. அப்போ இவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, உங்களை யாராவது ஓதி பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று சொன்ன உடனே அபு சைதன் குத்திரிகள் எல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, நான் ஓதி பார்க்குறேன் என்று சொல்லி
அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அலுஹம்து சூராவை ஓதி என்ன செய்கிறாங்க, தடவி விடுறாங்க, விஷம் இறங்கிடுது. அப்போ அவங்கள்ட்ட சில ஆடுகளை பெற்றுக்கிட்டு வர்றாங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, இது வந்து நமக்கு கூடாது, வேதத்துக்கு கூலி வாங்க கூடாது என்று சொல்லி அதில் ஒரு சாரார் சொல்கிறாங்க. சரி, அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட இது என்ன ஏதுன்னு நம்ம கேட்டுட்டு என்ன செய்வோம், நம்ம அப்புறமா இதை பங்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இதில் நிவாரணம், இந்த அலுஹம்து சூராவில் நிவாரணம் இருக்கிறது என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு, சரி வாங்கிட்டு வந்த ஆட்டில் எனக்கு ஒரு பங்கு வாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூறாவை என்ன செஞ்சுருக்கிறான், நமக்கு தந்திருக்கிறான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தோழர்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் வந்து ஒரு மகத்துவமிக்க ஒரு அற்புதமான ஒரு சூறாவை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஒரு அத்தியாயத்தை நான் சொல்லித்தரேன் என்று சொல்கிறாங்க. ரசூலுல்லா பேச்சுவாக்கில் என்ன செய்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு எழுந்திருச்சு போகிறாங்க. அப்போ அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு வந்து ஒரு மகத்துவமான ஒரு சூறாவை, ஒரு அற்புதமான ஒரு சூறாவை சொல்லித்தர முடியல, அது என்ன சூறா, அது என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அது அலுஹம்து சூறா என்று சொல்லி, இதனுடைய சிறப்புகளை ஏராளம் இருக்கிறது. அலுஹம்து சூறாவினுடைய சிறப்புகள் அவ்வளவு ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனா எதனால் சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் அடங்கியிருக்கக்கூடிய வாசம் மொத்த குர்ஆனுடைய கருத்தையும் அந்த ஒரு அத்தியாயம் தாங்கி நிற்கிறது. அவ்வளவு ஒரு ஆழமான, அவ்வளவு ஒரு கருத்தால மிக்க ஒரு செய்தி அல்லாஹ் என்ன செய்கிறான் அதில் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீம் என்ற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அலுஹம்து சூரா விஷயமாக தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஒரு அடியான் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாவை அவன் புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு அடியான் அல்லாவை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்துட்டான், அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவன் என்ன செய்கிறான், அல்லாவை கண்ணியப்படுத்த வேண்டிய முறையில் அவன் என்ன செஞ்சிட்டான், கண்ணியப்படுத்திட்டான். மாலிக்கு யௌமித்தீன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாவை அவன் வந்து போற்றக்கூடிய விதத்தில் அந்த மாதிரி அவன் போற்றி விட்டான் என்று சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் ஸ்ராத் அல்லதீன அன்னாம்த அலைஹி அந்த வசனங்களை ஓதக்கூடிய நேரத்தில் இதுதான் எனக்கும் அடியானுக்கும் உள்ள உறவு அப்படின்னு நினைச்சு ஐயா கன அபுது ஐயா கனஸ்தாயின் அந்த வசனங்களை ஓதக்கூடிய நேரத்தில் இதுதான் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் உள்ள உறவு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறாங்க. அப்போ அலுஹம்து சூறாவ் என்பது அல்லாவை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்ததற்கு சமம், அல்லாவை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தியதற்கு சமம், அல்லாவை கௌரவப்படுத்த வேண்டிய விதத்தில் கௌரவப்படுத்தியதற்கு சமம், அல்லாவுடைய அடிமை என்று நாம் குறிப்பாவதற்கு நிறுவனமாவதற்கு அந்த அத்தியாயம் அதுக்கு காரணமாக இருக்கிறது, அதில் நாம் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் நிறைவேற்றி தருவதற்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற ஹதீஸ் நூலில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அத்தியாயம் என்ன சொல்கிறது, என்ன செய்யணும், நம்ம பார்க்கணுமா இல்லையா? மற்ற எந்த ஒரு அத்தியாயத்திற்கும் இல்லாத சிறப்பு, கூடுதலான ஒரு சிறப்பு இதுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் என்றால் அது என்ன சொல்வது அப்படின்றா, நம்ம அலுஹம்து சூறாவை எடுத்துக்கிறோம். அதில் ஆரம்பமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு போட்டிருக்காங்களே இல்லையா? இது நிறைய பேர் என்ன விளங்கியிருக்கிறாங்கண்டா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சும்மா என்னது, ஒரு டைட்டிலுக்காக போட்டிருக்கிறாங்க. ஒரு அத்தியாயம் முடிஞ்சு இன்னொரு அத்தியாயம் தொடங்குறது என்பதை காட்டுவதற்காக தான் போட்டிருக்கிறாங்க என்று நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, விளங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அலுஹம்து சூறாவாக இருக்கட்டும், சூரத்துல் பக்ராவாக இருக்கட்டும், ஆல இம்ரானாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதில் எல்லாத்தினுடைய துவக்கத்தில் போட்டிருக்கிற பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனம் அப்படின்னு என்ன செய்யணும், நம்ம முதல்ல புரிஞ்சு வரணும். ஏன்னா நம்ம மக்களில் நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது தெரியல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது என்னது, சும்மா ஒரு டைட்டிலாக போட்டிருக்கிறாங்க, ஒரு வசனம் ஒரு அத்தியாயம் முடிஞ்சிருச்சு அடுத்த அத்தியாயத்தினுடைய துவக்கமாக போட்டிருக்கான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அதேமாதிரி சூரத்து தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ன செய்ய மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் போடலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் சொல்லலை, அந்த அத்தியாயத்தை துவக்கத்தில் மட்டும் இதில் பிஸ்மில்லாஹ் போடுங்கன்னு சொல்லலை, அதனால் என்ன செய்யலை, அதில் போடலை. அப்போ என்ன விளங்குது என்றால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனம். எந்த ஒரு அத்தியாயத்துக்கு வந்தாலும் அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனம். அது அதே மாதிரி நம்ம தொழுகையில் ஓதலாம், மற்ற இடங்களில் ஓதக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சத்தம் இல்லாமல் ஓதுறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீ சத்தம் இல்லாமல் மனசுக்குள்ளே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன செய்யலாம், சத்தமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதற்கு ஆதாரம் இருக்குது ஒழிய, ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது என்னது, அந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனம். இதை நம்ம விளங்கிக்கிறோம். அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் ரஹ்மான் ரஹீம் ரெண்டு வார்த்தை பிரயோகப்படுத்துது, அதை நம்ம விளக்குவதாக இருந்தால் உள்ளாக்கே அல்லாத சொல்கிறான், அர் ரஹ்மான் அர் ரஹீம்னு சொல்லிட்டு என்னது அந்த அந்த செய்தியில் வந்து
அந்த ரஹ்மான் ரஹீம் என்றால் என்ன என்பதை சொல்றதுனால நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், அதுல என்ன அது அவ்வளவு தாத்பரியம் இருக்கிறது, அவ்வளவு தத்துவம் அதுல என்ன இருக்கிறது என்பதை என்ன செய்வோம் நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து அல்லாஹ் முதல் முதல்ல பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த ஆலமீன் அப்படின்னு இருக்கா இல்லையா, இது என்ன அர்த்தம் அப்படின்னா அகில உலகத்தையும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய கட்டமைத்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். இதுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்த்தம். இந்த ஒற்றை வார்த்தையினால எவ்வளவு பெரிய மனுஷனிடத்தில் ஏற்படக்கூடிய எவ்வளவு பெரிய கர்வமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆணவமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தளக்களமாக இருந்தாலும் சரி, இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுவதன் மூலமாக அது அப்படியே தவறுபடியாக மனுஷன் ஒவ்வொருத்தனும் புகழுக்கு ஆசைப்படக்கூடியவனாக இருக்கிறான், புகழை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான், மற்றவர்கள் நம்மளை பாராட்ட வேண்டும் என்று என்ன செய்யறான் விரும்புறான். ஆனா இது எதுவும் மனிதனுக்கு உரியது கிடையாது. நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்மளை புகழ்றதுக்காக வானத்தை அப்படியே தலைகீழா பிறட்டிட்டோமா, பூமியை அப்படியே உருட்டிட்டோமா, கடல்ல ஒண்ணுமில்லாமாக்கிட்டு ஒண்ணுமே செய்யல. அற்பமான மனிதன் தன்னை புகழ வேண்டும் என்று விரும்புறான், ஏதாவது ஒரு சாயம் வாங்கி கொடுத்தா நன்றி சொல்ல வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான். ஆனா புகழ் எல்லாம் யாருக்கு தான் உரியது, அல்லாஹ் ஒருவனுக்கு தான் உரியது. ஏன் அவனுக்கு உரியது என்றால் சாதாரணமாக அவனுக்கு உரியது இல்லை, அகில உலகத்தையும் அவன் படைத்திருக்கிறான், படைத்ததோடு மட்டுமில்லாமல் அதை பராமரித்துக் கொண்டிருக்கிறான், அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான், அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான், அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையில் அவனுக்கு மட்டும்தான் உரியது. நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எந்த சந்தர்ப்பங்களெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியில் மேம்படுற மாதிரி தெரியுதோ அப்பையெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்துருவாங்க. நம்மளை மக்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, புகழ்ந்துடக்கூடாது. புகழ் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்கணும், அவன் தான் எனது புகழுக்குரியவன், அவன் தான் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரன் என்று சொல்லி எல்லா சந்தர்ப்பங்கள்லையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு மக்கள் வியக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி அப்ப என்ன செய்வாங்க, உடனே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும், எந்த மனிதனுக்கும் எந்த புகழும் கிடையாது, எனக்கும் அந்த புகழும் கிடையாது, எல்லாம் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு தான் எல்லா புகழும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஏதாவது ஒரு செஞ்சிருவோம், அப்படி மக்கள் வியக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி நமக்கே தெரியும், நம்மளை மக்கள் ஒரு மாதிரியை பார்க்குறாங்க, நம்ம சரியான காரியத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்யும் அந்த தலக்கணம் வரக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் சொல்லி பாருங்க, அந்த எந்த இதுவுமே இருக்காது. எனக்கு என்னப்பா இருக்குது இதில், நான் என்ன செய்யறதுக்கு, எல்லாம் அவனுக்கு தான், அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விஷயமும் என்ன செஞ்சேன், அந்த ஆணவம் திமுரு தலக்கணம் நான் என்ற அகம்பாவம் அகந்தை எல்லாமே அடியோடு இல்லாமல் போயிடும். ரெண்டாவது இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான் அதை பார்க்கணுமா இல்லையா, படைச்சம்னு சொல்கிறான், எப்படி படைச்சிருக்கிறான், அல்லாஹ் 6 நாளில் படைச்சம்னு சொல்கிறான், சித்தத்தி ஐயாம், நம்ம இந்த உலகத்தை என்ன செஞ்சுக்கிறோம், 6 நாளில் படைச்சிருக்கிறோம் என்று சொல்லி அவனுடைய படைப்பை பற்றி சொல்கிறான். 6 நாளில் படைக்கப்பட்ட படைப்பினுடைய அந்த அதிசயத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா, பூமி என்பது நம்ம இருக்கக்கூடிய ஒரு கோள், இதே மாதிரி எத்தனையோ கோள்கள் இருக்கிறது, நம்ம ஒரு சூரிய குடும்பத்திலேயே கிட்டத்தட்ட 9 கோள்கள் இருக்குங்கிறாங்க, இது மாதிரி எத்தனையோ லட்சம் சூரிய குடும்பங்கள் இருக்கிறது, நமக்கு தெரியல ஒரு சூரிய குடும்பம், அதே மாதிரி இன்னும் எத்தனையோ கேலக்சியில் இருக்கிறது, நட்சத்திரங்கள் கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரிய குடும்பத்தை விட பெருசு. அப்ப அந்த அல்லாஹ் அந்த அண்ட சராசரத்தை எப்படி அமைச்சிருக்கான் பாத்தீங்க, நீங்க இரவுல நீங்க பார்த்தீங்களா வானம் எவ்வளவு பிரகாசமா இருக்குது, நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டு எப்படி இருக்கிறது, இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தை நீங்க பார்க்கும்போது சின்னதா தெரியுது, ஒரு ஸ்டார் நீங்க சொல்றீங்க, ஆனா அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய சைஸ் என்ன தெரியுமா, அளவு என்ன தெரியுமா, இந்த பூமியை விட இந்த பூமி குடும்பத்தை விட இந்த சூரிய குடும்பம் இருக்கா இல்லையா, சூரியன்ல வந்து சந்திரன் அது துணைக்கோள், சூரியன் பூமியினுடைய துணைக்கோள் தான் இந்த சந்திரன், அதே மாதிரி வெள்ளி இருக்குது, சனி இருக்குது, வியாழன் இருக்குது, இப்படி நிறைய கோள்கள் இருக்கா இல்லையா, இது ஒரு குடும்பம், இந்த குடும்பத்தை தாண்டி ஏராளமான குடும்பங்கள் எல்லாம் அந்த வெளியில சுட்ட விட்டுருக்கிறான், சுழல விட்டுருக்கிறான், உருளை விட்டுருக்கிறான். இந்த பூமி பந்தனி எடுத்துக்கிறேங்க, இந்த பூமி எல்லாம் எப்படி படைச்சிருக்கிறான், பூமி நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம எல்லாம் படித்த பாலம் தான், பூமி என்பது 3 பாகம் கடலாலும் 1 பாகம் நிலத்தாலும் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஆக்கப்பட்டிருக்கிறது, அது சுழலு சுத்துது ஓடு குள்ளும் பிஃபலகி எஸ்பவும், ஒவ்வொரு கோள்களையும் தத்தமது பாதையில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், சுழல விட்டு கொண்டிருக்கிறோம், சுத்த விட்டு கொண்டிருக்கிறோம், ஓடிக்கிட்டு இருக்குது என்று செய்யறான் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒரு பந்துல 3 பக்கத்துல 3 பக்கம் நிறைய அளவுக்கு தண்ணியை வச்சு 1 பக்கத்துல மண்ணை வச்சு சுத்த விடுங்க வாப்பானீங்க, அது சுத்துமா, அது சுத்தினா ஒன்றோட ஒன்று கலக்காமல் இருக்குமா, அதே மாதிரி இந்த பூமி அல்லாஹ் எப்படி படைத்திருக்கான், பல அடுக்குகளாக படைத்திருக்கிறான்,
இந்த அடுக்குகளாக படைத்து அந்த பூமி சுழலக்கூடிய நேரத்தில் வந்து பூமியினுடைய மேற்பரப்பு கனமாக இருக்கும், போக போக லேசாக இருக்கும், அதுக்கு கீழே பாறைகள் இருக்கும். இது எல்லாம் சுழலக்கூடிய நேரத்தில் எதுவுமே ஒன்றோடு ஒன்று என்ன செஞ்சிடக்கூடாது, வேகமாக போகிற நேரத்தில் கணம் இல்லாத என்ன செஞ்சிடறேன் பின்னாடி வந்துடுறேன். அப்படி ஆகக்கூடாது என்பதற்காக இந்த பூமியின் மீது மலைகளை எல்லாம் நிறுவி இருக்கிறான். முளைகளாக நாம் அரைந்திருக்கிறோம், ஆணி மாதிரி அரைஞ்சு வச்சிருக்கிறோம். கடைசி வரைக்கும் பூமியினுடைய அனைத்து தட்டுகளையும் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றாக சேர்த்து பிணைக்கக்கூடிய அளவுக்கு அப்படி எல்லாம் ஆக்கி வச்சிருக்கோம்னு சொல்றான். அப்ப இந்த பூமி எல்லாம் இவ்வளவு ஒரு அற்புதமா படைஞ்சிருக்கிறான்ல. இப்ப மனுஷன் நம்ம 700 கோடி பேர் மக்கள் இருக்கிறோம், 800 கோடி மக்கள் இருக்கிறோம். இந்த பூமியில நம்ம பயன்படுத்திய அளவு எவ்வளவு தெரியுமா? 10% கூட இருக்கு. மனிதன் இட நெருக்கடிங்கிறான், ஜனத்தொகை அதிகமாக இருக்குங்கிறான், அழிக்கணுங்கிறான், ஒழிப்புலாம் நிறைய சட்டம் போடுறாங்க. இந்த அல்லாஹ் படைச்சிருக்கிற அந்த பூமியில மனிதன் பயன்படுத்தி இருக்கிறது மட்டும் ஒரு 10% கூட இருக்காது, மிச்ச மனிதனுடைய மனிதன் பயன்படுத்தாத இருக்கிறது. இதுல எத்தனையோ லட்சம் கணக்கான மைல்கள் கிலோமீட்டர்கள் மனிதனுடைய கால் தடம்படாமல் இருக்கிறது. அப்ப அப்படி ஒரு பூமி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், நமக்கு தந்திருக்கிறான், அதை சுத்தல விட்டுருக்கிறான், சுழல விட்டுருக்கிறான், வானம் பூமிகள் எல்லாம் படைச்சிருக்கிறான். இந்த பூமியில் எல்லாம் இன்னும் ஏராளமான செட்டிங்குகள், என்னத்தை போட்டாலும் அரிச்சு சாப்பிடக்கூடிய மண்ணை போட்டால் இது என்னது இரும்பை போட்டாலும் சரி, என்னத்தை போட்டாலும் வித்து நாசமாகக்கூடிய இந்த பூமிக்கு ஒரு விதையை போட்டால் எல்லாம் முளைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறான். நீங்க ஒரே இடத்துல வந்து ஒரு மாங்க விதையை போடுங்க, ஒரு திராட்சை விதையை போடுங்க, ஒரு அன்னாசி விதையை போடுங்க, ஒரே மாதிரி தண்ணியை ஊற்றுங்க, ஒவ்வொன்றுக்கு என்ன இருக்கு வெவ்வேறு சுவைகள் வரக்கூடிய, வெவ்வேறு தோற்றங்கள் வரக்கூடிய, வெவ்வேறு அழகுகள் வரக்கூடிய, அதனுடைய காயிலையும் கனியிலையும் பூவிலையும் எல்லாத்திலையும் மாற்றம் தரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த பூமி என்ன செஞ்சிருக்கிறான், ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். இவ்வளவு பிரம்மாண்டமாக அந்த உலகத்தை படைத்தவனுக்கு தான் புகழா இருக்கணும். மனிதன் சாதாரண அற்பமாக ஒரு உந்தி துளியில படைக்கப்பட்ட மனிதன் தனக்கு புகழ் வேண்டும், பெருமை வேண்டும் அப்படின்னு விரும்புறானே, புகழ் எல்லாம் யாருக்குத்தான் உரியது? அல்லாஹ் ஒருவனுக்கு தான் உரியது. இதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இந்த கண் கௌரவத்தில் கண்ணியத்தில் என்னோட போட்டி போடாதிய என்று என்ன செய்யறான், கண்ணியம் எனதுடைய மேலாடை, கௌரவம் எனது கீழாடை, இதில் எவன் போட்டி போடுறான்னா அவனுக்கு நரகத்தில் போட்டுருவோம் எல்லாரும் சொல்கிறான். ஏன் உனக்கு எந்த பெருமை பிடிப்பதற்கு, உனக்கு ஆணவம் பிடிப்பதற்கு, நான் என்ற அகம்பாவம் ஆவதற்கு உனக்கு எதுவுமே கிடையாது. நீ எதுக்கு பெருமை அடிக்கிற, நீ என்ன செஞ்சு கிழிச்சிட்ட நீ பெருமை அடிக்கிறதுக்கு, இத்தனையும் படைச்சு வச்சு உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறேனே. இன்னைக்கு மனுஷனுடைய கண்காணிப்பு வளையம் என்ன, இந்த பள்ளிவாசல சுத்தி கண்காணிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 100 கேமரா பொருத்தணும், அப்பதான் இஞ்சி பை இஞ்சா என்ன செய்ய முடியும், கண்காணிக்க முடியும். இந்த ஆற்றாங்கரை என்ற இந்த ஊரை கண்காணிக்கிறாங்க, எத்தனை 1,000,000 கேமரா பொருத்தணும், இஞ்சி பை இஞ்சா கண்காணிக்கிறதாக இருந்தா எத்தனை 1,000,000 கேமரா பொருத்தணும், நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை கண்காணிக்கிறதா இருந்தா எத்தனை 1,00,000 கேமராக்கள் பொருத்தணும். இது அம்முடையும் கொண்டு சேர்த்து ஒரு சாப்பிட்டு வேறுங்களை கொண்டு வந்து ரன் பண்ண முடியுமா, இயக்க முடியுமா, தமிழ்நாட்டை ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியுமா, இப்படிலாம் முடிய முடியாது. அப்ப அல்லாஹ் எப்படி கண்காணிக்கிறான் இந்த உலகத்தை, இந்த பூமியை மட்டும் இல்ல எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படியே வித்தின் செகண்ட்ல அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் எவ்வளவு ஆற்றல் உள்ளவன், எவ்வளவு சக்தி உள்ளவன், எவ்வளவு பவர்ஃபுல்லானவன், அவனுடைய திறமையும் அவனுடைய ஆற்றலும் அவனுடைய வல்லமையும் எப்படியாப்பட்டது என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது புகழ் எல்லாம் அவன் ஒருவனுக்கு தான் உரியது. அந்த எவனும் புகழுக்குரியவன் இல்லை, புகழ்வதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்பது விளங்கலாமா இல்லையா? அதனால தான் என்ன சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகத்தையும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் என்று நபியே நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல சொல்றான். அதுக்கப்புறம் என்னது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம். இந்த ரஹ்மான் ரஹீம் இருக்கா இல்லையா, இதை வந்து நம்ம சரியான முறையில் நம்ம விளங்கிட்டோமே ஆனால் அல்லாவை நம்ம அளவுக்கு அதிகம் நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு கருணையாளனாக, எவ்வளவு பெரிய ஒரு இரக்க குணமுடையவனாக, தாராள மனமுடையவனாக, பாசத்தை பொழிவதிலே அன்பு காட்டுவதிலே எவ்வளவு பெரிய அல்லாஹ் ஒரு நியமத்துகளை நமக்கு செஞ்சிருக்கிறான். நம்ம சாதாரண நம்ம ஒரு புள்ள தப்பு செஞ்சால் உடனே தண்டிச்சிடுறோம், உடனே கண்டிச்சிடுறோம், உடனே திட்டுறோம். அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்கு அவகாசம் தந்திருக்கான். இது அவனுடைய அளவற்ற அருளாளன் என்று காட்டவில்லையா? கடைசி நேரத்திலேயாவும் திருந்திடுவான், கடைசி கடைசியாவது திருந்திடுவான், என்னுடைய அடியான் திருந்திடுவான் என்பதற்காக உனக்கு எழுதப்பட்ட 1000 வரைக்கும் உனக்கு அருள் புரிகிறானே, உனக்கு கருணை காட்டுறானே, இந்த ஒண்ணுக்காக நீ என்ன செய்யணும் அருள் புரியணும். அதே மாதிரி உன்னை படைச்சிருக்கிறானே, படைச்சவனுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் சீராக்கி இருக்கிறானே, இது தெரியலையா உனக்கு? அவன் அளவற்ற அருளாளனாக இருக்கிறான், நிகரற்ற அன்புடையானாக இருக்கிறான் என்பது உனக்கு தெரியலையா? உன்னுடைய ஒவ்வொரு ஏதாவது ஒரு உறுப்பு பழுதடக்கி விட்டால் நீ படக்கூடிய கஷ்டம், நீ படக்கூடிய சிரமம் துன்பம் எவ்வளவு சிரமமா இருக்குது. ஒருத்தன் கண்ணிலேடா அந்த உலகத்துல வாங்கி என்ன புண்ணியம், இல்ல அவனுக்கு அழகான கண்ணை தந்திருக்கிறானே, இது அவனுடைய அருள்ல உள்ளது இல்லையா? அவன் அருளவற்ற அருளாளன் என்பதை காட்டவில்லையா?
உன்னுடைய இதயம் ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் 20 முறை துடித்துக் கொண்டிருக்கிறது. இது வந்து அவன் அளவற்ற அறலான் என்பதை காட்டவில்லையா? ஒரு நிமிஷத்துக்கு நிப்பாட்டி வச்சுதான் உன் நிலைமை என்ன இருக்கும். நீ சாப்பிட்ற சாப்பாடு அது எவ்வளவு அற்புதமான முறையில் உள்ள போயிட்டு எவ்வளவு அழகாக வெளியாகிட்டு வருது. அல்ல இல்ல உள்ள என்ன மிஷின் வச்சிருக்கான், உள்ள இரும்பால செய்யப்பட்ட மிஷினா இருக்குது, எல்லாம் தண்ணியும் ரத்தமும் சதையிலான ஒரு மிஷின் தானே. கல்லை போட்டாலும் கரைச்சி வெளியே கொண்டு வந்துருதா இல்லையா? அப்படி ஒரு செட்டிங் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கானே. நீ சாப்பிட்றதெல்லாம் வெளியாகலன்னா என்ன என்ன நிலைமைக்கு நீ ஆளாகிறது, என்ன கிதிக்கு ஆளாகிறது, என்ன செய்ய முடியும்? ஒரு நாளைக்கு சாப்பிட்ற சாப்பாடு வெளியாகவில்லை என்றால் மனுஷன் படக்கூடிய அவதி அவனுக்கு தான் தெரியும். எங்கடா அந்த மாத்திரை கிடைக்குமா, இந்த மாத்திரை கிடைக்குமா, வயிற்றால் போகிறதுக்கு அப்படி தேடுறோமா இல்லையா, அப்படி அலையிறோமா இல்லையா? அப்போ அல்லாஹ் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கிறான், உனக்கு கண்ணை தந்திருக்கிறானே, அது அவன் அளவற்ற அருளான என்பதை பார்க்கவில்லையா? நீ பார்க்குற ஒவ்வொரு கலரையும் நீ பார்க்குற, நீ ரசிக்கிற, நீ இன்னதில் அறிகிற, இது தாயின்னு தெரியுது, இது தகப்பொண்டு தெரியுது, இது ஊருண்டு தெரியுது, இது பள்ளிவாசல்னு தெரியுது, இது கருப்புண்டு தெரியுது, சிவப்புண்டு தெரியுது, இதெல்லாம் கண்ணுடைய வேலை தான். இந்த கண் எடுக்கக்கூடிய ஃபோட்டோக்கள், அதை சேவ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ்கள், ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க மனிதனுடைய மூளையில் வந்து ஒரு சின்னதோடு ஒரு பார்ட் இருக்குது, அது என்னது சேவ் பண்ணக்கூடியது. அது எந்த அளவுக்கு என்றால் கண்டிப்பாக அதில் சேவ் பண்ணப்பட்ட வீடியோக்களை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஓடவிட்டால் 300 வருஷத்திற்கு நிப்பாடாமல் ஓடுமா, அவ்வளவு ஸ்டோரேஜ் இவ்வளோ எல்லாம் வச்சுருக்கிறாங்க மூளையில். நம்ம அதுக்கு என்றைக்காவது அல்லாஹ் நம்ம போலந்துருக்குறோமா? அவன் அளவற்ற அருளாளன்னு என்றைக்காவது நம்ம ஒத்துருக்குறோமா? அவன் எவ்வளவு பெரிய கருணை காட்டியிருக்குன்னா, உன் தாய் உன் மீது காட்டக்கூடிய பாசத்தை, ஒரு குழந்தை பெற்றெடுத்த தாய் ஒரு ஈ கடிக்க விட மாட்டா, ஒரு எறும்பு கடிக்க விட மாட்டா, அதே மாதிரி மூத்தனம் என்று ஈரத்தில் கத்திக்கிட்டு சுடப்பா குப்பராக்குவா என்னென்ன செய்கிறா, எவ்வளோ இரக்கம் காட்டுறா, எவ்வளோ அன்பு காட்டுறா ஒரு தாய் தன் குழந்தையின் மீது. இதை விட அல்லாஹ் பல 100 மடங்கு எல்லாம் என்ன செய்கிறான், அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, கடலில் ஒரு குருவி வந்து என்ன செய்யுது, ஒரு சொட்டு தண்ணியை அந்த அழகால அந்த சொண்டால விட்டு எடுத்துட்டு போகுது. இது எவ்வளவு எடுத்துட்டு போயிருக்க, இதைத்தான் அல்லாஹ் பூமியில கொடுத்துருக்கான் மக்களுக்கு அருள் புரியக்கூடிய, கருணை காட்டக்கூடிய, இரக்கம் காட்டக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய அன்பாக இந்த உலகத்தில் அல்லாஹ் இதைத்தான் கொடுத்துருக்கிறான். மிச்சத்தை எல்லாம் அவன் தன்னிடத்துல வைத்திருக்கிறான். அதனாலதான் என்ன செய்யறான், அவன் தன்னுடைய பண்பு அவனே சொல்லி காட்டுறான், நான் அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையவனமாக இருக்கிறேன், என்னுடைய அளவுக்கு நிகராக எதுவுமே கிடையாது, என்னுடைய அன்புக்கு நிகராக எதுவுமே இல்லை. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு கருணையாளனாக, அன்பாளனாக, அருளாளனாக இருக்கக்கூடிய அல்லாவை அல்லாஹ் எங்கன்னு கேட்கிறான். அல்லாவை நாங்கள் வணங்கணுமான்னு கேட்கிறான், எங்கள் அவுளியாக்களை எங்களுக்கு தருவாரன்னு கேட்கிறான், எங்கள் அவுளியாக்கள் எங்களுக்கு போதும்னு சொல்றான். அலைஹி ஸல்லல்லாஹு பிகாஃபீதீன் அபுதா, அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா, உனக்கு என்ன வேணும் நான் தர்றதுக்கு ரெடியா இருக்கிறேன், நீ என்னட கேளுங்கிறான். அல்ல என்னுடைய கருணை என்பது என்ன சொல்ல போனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. என்ன சம்பவம் சொல்றாங்க, ஒரு பாளையவனத்தில் ஒருத்தன் ஒட்டகத்தில் போய்கிட்டு இருக்கிறான், அந்த ஒட்டகத்தின் கீழே தான் என்ன இருக்குது, எல்லாமே இருக்குது, சாப்பாடு இருப்பாடு தண்ணி கண்ணி எல்லாம் இருக்குது. ஒரு மரத்தடியில் போய் இளப்பாடுறான், இளப்பாறக்கூடிய நிலத்தில் என்ன செய்யுது, ஒட்டகம் ஓடி போயிருது, முழிச்சு பார்த்தனா ஒட்டகத்தை காணும். இவனுடைய நிலைமை எப்படி இருக்கு, அதில் தான் உணவு இருக்குது, அதில் தான் தண்ணி இருக்குது, பாளையவனமாக இருக்குது, எங்கேயுமே ஒரு கடையில் ஒரு டீ வாங்கி குடிக்கிறதுக்கோ ஒரு தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை, காசு பணமும் இல்லை, எல்லாமே கட்டி சோறிலிருந்து தண்ணி முதற்கட்ட அதில் இருக்குது, ஒட்டகத்தை காணும். அவன் என்ன விளங்குவான், நம்ம கலை முடிஞ்சு போச்சு, நம்ம தப்பிக்க முடியாது, ஏன் பாளையவனம் சுற்றி வெயில், அந்த ஒரு மனத்தில் மட்டும்தான் நிழல்ருக்கு, அப்படி இருக்கக்கூடிய என்னத்தை உணர்வான், அப்படியே அசந்து படுத்துடுறான். திடீர்னு பார்த்தா ஒட்டகம் பக்கத்தில் வந்து நிற்கிது, முடிக்கிறா மறுபடியும் ஒட்டகம் பக்கத்தில் நிற்கிது. இப்போ இவனுடைய மனநலம் எப்படி இருக்கு, போன உயிர் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் அவன் எப்படி அதை உணர்றான், அப்படி அல்லாஹ் கருணை காட்டுறான். அந்த நேரத்தில் அவன் வந்து உணர்வான், அல்லாவே நீ தான் எனக்கு அடிமை, நான் உனக்கு எஜமான எப்படி மாற்றி சொல்லுவாங்கிறாங்க சொல்ல, அவ்வளவு பூரிப்பா இருக்கான. அல்ல அந்த மாதிரி நீ பாவ மன்னிப்பு கேட்கும் போது அல்லா பூரிப்படைகிறான், உன் மீது அவ்வளவு பாசம் காட்டுறான், என்னுடைய அடியான் என்னிடத்துல வந்துட்டான், தப்ப செஞ்சுட்டு தவற செஞ்சுட்டு கருணை காட்டக்கூடியவன், அருள் புரியக்கூடியவன், மன்னிக்க கூடியவன் நான் தான் இருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொண்டு வந்துட்டான் என்று சொல்லி அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷப்படுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது பேசுறாத பெரிய டாபிக், இது அளவற்ற அருளாள். அடுத்து என்ன, மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளினுடைய அதிபதி. இதில் தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அப்படியே எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குன்னு சொல்லிட்டு வந்தவன், அவன் அளவற்ற அருளாளன்னு சொல்லிக்கிட்டு வந்தவன், நிகரற்ற அன்புடையவன் சொல்லிக்கிட்டு வந்தவன், மாலிக்கு யோமியத்தின் இங்கே தான் என்ன செய்கிறான், ஒரு ஸ்டாப் வைக்கிறான், லக்கான் போடுறான், எல்லாமே உங்களுக்கு இந்த உலகத்தில் தான், இங்கே தான் உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீடம், எல்லாமே உங்களுக்கு தான், அங்கே வந்து நான் மட்டும்தான் எஜமான், நான் சொல்வது தான் சட்டம், எவனும் வாயை திறக்க முடியாது, எவனும் எழுத்து பேச முடியாது, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல்
யாரும் அவனிடத்துல பேச முடியாது. இன்குல் மன்பி சமாவாதி வல்லர் ஆத்திய ரஹ்மானே அபுதா, வானம் பூமியில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் அந்த ரஹ்மான் முன்னாடி அடிமைகளாக வந்து நின்றாக வேண்டும். உங்கள் அனைவருக்கும் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருத்தனுக்கும் வாழ்நாள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவன் எவ்வளவு நன்மை செய்யறான், எவ்வளவு தீமை செய்யறான், எல்லாத்தையும் பதிவு செய்யப்படுது, எல்லாம் கண்காணிக்கப்படுது, உனக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. எல்லாத்திற்கும் உண்டான முடிவு அங்கு இருக்குது. அங்க நான் மட்டும்தான் எஜமான், நான் சொல்வதுதான் சட்டம். என்னை எதிர்த்து கேள்வி கேட்போதோ, என்னிடத்துல எதிர்த்து பேசுவதோ, இங்கு எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், உலகத்தையே கட்டி ஆளக்கூடியவனாக இருந்தாலும், அங்கு என் முன்னாடி அடிமையாக வந்து நின்றாக வேண்டும், சத்தம் போடக்கூடாது, வாயில சீலை வச்சு முத்திரையை குத்தி விட்டுருவோம் என்று சொல்லி அல்லாஹ் அந்த இடத்துல தான் அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய கடமையை கடுமையை காட்டுறான், தன்னுடைய விருக்கமான அந்த பிடியை காட்டுறான். இந்த உலகத்துல உனக்கு எல்லாம் தந்திருக்கிறேன், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறேன், உனக்கு கண்ணை தந்திருக்கிறேன், உடலை தந்திருக்கிறேன், எல்லாம் தந்திருக்கிறேன், நீ இதற்கு நன்கு செலுத்துவதற்காக தான் உனக்கு தந்திருக்கிறேன். இங்கு நன்றியோட வாழ்வதற்கு, நன்றி கிட்டத்தரமாக நடக்காமல் அல்லாவே அஞ்சி நன்றியோட வாழ்வதற்கு தான் இங்க தந்திருக்கிறேன். இங்க நீ என்ன சேட்டை பண்ணாலும், என்ன அநியாயம் பண்ணாலும், என்ன அக்கிரமம் பண்ணாலும், செத்து போனவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்வாங்க, பிள்ளைய தருவாங்க, குட்டி என்ன வேண்டாலும் சொல்லிட்டு போ. அல்லா இல்லைன்னு சொல்லியா சொல்லு, ஏழு அல்லாங்கிறியா சொல்லு, அவளியாக்கு தான் எல்லாங்கிறியா சொல்லு, உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன், நீ பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இரு, உன்னை பிடிக்க வேண்டிய புடி அங்கே இருக்கு, அங்க இருக்குது என்று சொல்லி அல்லாஹ் தன்னை தனி அடையாளம் உள்ளவனாக, தனி அதிகாரம் உள்ளவனாக, தனி காட்டு ராஜாவாக தன்னை அறிமுகப்படுத்தினான். மாலிக்கு யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளினுடைய ஒரே அதிபதி நான் தான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னை என்ன செய்யறான் சொல்றான். அதுக்கப்புறம் என்னது, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தயீன், இதுதான் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் உள்ள உறவு. என்னது, யா அல்லாஹ் நான் உன்னையே நான் வணங்குகிறேன், உன்னிடமே நான் உதவி தேடுகிறேன் என்று சொல்றமே, அல்லாஹ்வே எஜமானனாகவும் நம்மை அடிமையாகவும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. எல்லாம் நீ தான் எஜமா, உன்னை மட்டுமே நான் வணங்குவேன். அதுக்கு தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்காக தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். என்னது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். நம்ம சொல்கிறோம், ஒவ்வொரு தொழுகையிலையும் சொல்கிறோம், எல்லாம் உன்னை மட்டும்தான் நான் வணங்குவேன், உன்னை மட்டும்தான் உதவி தேடுவேன்னு சொல்கிறோம். ஆனால் செயல்படுத்தலை, செயல் வடிவத்தில் கொண்டு வரலை. அல்லாஹ்வை நான் வணங்க மாட்டோம்னு சொல்கிறான், பள்ளிவாசலுக்கு போக மாட்டோம்னு சொல்கிறான், தருகாலுக்கு போவங்கிறான், செத்தவன் காலில் உழுவோங்கிறான், உயிரோடு இருக்கிறவன் காலில் உழுவோங்கிறான், அவனோட பிள்ளைய கேட்போம்னு சொல்கிறான், சொல்கிறானா இல்லையா, ஆண்டு விழாங்கிறான், கந்தூரி கொண்டாடுறான், என்னது என்ன கொடி ஏத்தணுங்கிறான், என்னென்ன சொல்கிறான். நீ சொல்லக்கூடிய தொழுகையில் என்ன சொல்கிற, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தயீன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுறோங்கிறிய, நீ சொல்கிறது ஒன்றா இருக்குது, செயல் ஒன்றா இருக்குது, இது எல்லாத்துக்கும் கணக்கு எங்க இருக்குது, மாலிக்கு யௌமித்தீன் எல்லாம் அங்க இருக்குது. அதுக்கடுத்து என்ன செய்யறா, ஐயாக்க நஅபுது வ ஐயாக்க நஸ்தயீன், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின். இத விளக்க நமக்கு நிறைய பெருசா போயிடும். இப்ப நம்ம என்ன சொல்றோம், யா அல்லாஹ் எங்களை நீ நேரான வழியில் செலுத்து. நம்ம அடுத்து கேட்கிறோம் பிரார்த்தனை, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம், நீ எங்களை நேரான வழியில செலுத்து. எனக்கே போக முடியாது, எனக்கே நேர் வழி எதுன்னு தெரியாது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாத. அல்லாஹ் பூமிக்கு அனுப்பும்போது என்ன சொன்னா, ஃபயம்மா யாத்தி என்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், என்னிடமிருந்து தான் உனக்கு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றினால், யாருக்கு ஆதமுக்கு, அந்த நேர்வழியை நீ பின்பற்றினால் தான் உனக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் ஆதமுக்கு அல்லாஹ் சொன்னானே. அப்ப நமக்கு எது நேர்வழி நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியுமா, மனிதன் அறிவாளர் சிந்தித்து அதை விளங்கக்கூடிய விஷயமா, கண்டுபிடிக்க முடியாது. யாரா என்ன நீ நேர்வழியில் செலுத்து, நீ தான் நேர்வழியில் செலுத்த முடியும், உன்னை தவிர யாரால் இன்னும் செலுத்த முடியாது, நீ நாடினா எங்களை வழிகட்ட விட்டுருவ, விட்டுறாதையாள்லா என்று சொல்லி தொழுகையில ஒவ்வொரு நேரத்திலையும் கேட்கணும். ஐயாக்க நஅபுது வ ஐயாக்க நஸ்தயீன் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின். யாரா நீ யாருக்கு அருள் புரிஞ்சிருக்கிறாயோ, நீ யாருக்கு பாக்கியம் புரிஞ்சிருக்கிறாயோ, நீ யாரை கண்ணியப்படுத்திருக்கிறாயோ, நீ யாரை பொருந்தி கொண்டிருக்கிறாயோ, அவர்களுடைய வழியில எங்களை செலுத்து. நீ யார் மீது கோபப்பட்டிருக்கிறாயோ, நீ யார் மீது வெறுப்படைந்திருக்கிறாயோ, நீ யாரை வெறுத்திருக்கிறாயோ, நீ யாரை நரகத்திற்கு என்று ஆக்கியிருக்கிறாயோ, அவர்கள் வழியில என்று செலுத்திராதையா அல்லான்னு நம்ம கேட்கறீங்கள. இப்படி கேட்டீர்களையானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுக்கு அல்லாஹ் அவன் கேட்டதை கொடுப்பான்ங்கிறாங்க. இது யாராவது உணர்ந்து கேட்டிருக்கிறீங்களா, இது யாராவது விளங்கி கேட்டிருக்கிறீங்களா, இது யாராவது புரிஞ்சு கேட்டிருக்கிறீங்களா? நம்ம அழுகந்து சூறா ஓதுறோம், ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுறோம், இது நம்ம விளக்கி இருக்கிறோமா?
இதை நம்ம புரிஞ்சிருக்கிறோமா? சும்மா தொழுகையில போதனங்கிறதுக்காக மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோமே ஒழிய அல்லாஹ் என்ன சொல்றான் அதனாலதான் சொல்லா சொல்றாங்க. ஒட்டுமொத்த குர்ஆனுடைய தாய் அப்படிங்கிறாங்க. குர்ஆனுடைய மொத்த குர்ஆனுடைய விளக்கமாக இந்த அல்ஹம்து சூராவுடைய விளக்கமாக தான் மொத்த குர்ஆன் இருக்கிறது. ஒன்று ஒன்றுக்கு நம்ம வசனத்தை போட்டு தஃப்சீர் பண்ணோம்னா மொத்த குர்ஆன் வசனத்தையும் அல்ஹம்து சூராவோட என்ன செய்யலாம், சேர்த்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூரா நம்மள்ட்ட இருக்கிறது. நம்ம தினமும் ஓதி கொண்டிருக்கிறோம். அது என்ன சொல்வது என்பதை அறியாமல், விளங்காமல், சிந்திக்காமல், அதனுடைய ஆழமான கருத்துக்களை உணராமல் நம்ம ஓதி கொண்டிருக்கிறோம். இந்த சூறாவை ஓதக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய வல்லமையையும் நம்மளுடைய பலகீனத்தையும் அல்லாஹ் தான் நேர்வழி காட்டக்கூடியவன். அல்லாஹ் மறுமை நாளில் தண்டிக்கக்கூடியவன். அவன் அளவற்ற அருளாளனாக இருக்கிறான், நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான், அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும் என்பதை விளங்கி நீங்கள் செய்வீர்களேயானால் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லா சொல்கிறாங்க. அதுகம்து சூறாவுடைய விளக்கம் நம்ம ஒரு சும்மா ஓரளவு தொட்டு காட்டிட்டு போயிருக்கிறோம். சில உங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க என்ன செய்யுங்க, படிங்க. அதனுடைய அதுக்கு தோதா குர்ஆன் வசனங்களை நீங்க பார்த்தீர்களே ஆனால் அவ்வளவு விளக்கங்கள் இருக்கிறது என்பதை கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.